வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான சுவையில் மிளகு சீரகம் மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் உளுந்தம்பருப்பை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உளுந்து ஊற வச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு. இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்குது, இதை மட்டும் தனியாக வடித்து வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். இந்த தண்ணியை நம்ம தேவைப்பட்டால் அரைக்கும்போது லேசாக தெளிச்சுக்கலாம். தண்ணியை நல்லா வடித்தாச்சு, கிரைண்டரில் சேர்த்துடலாம். இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி நிறைய தண்ணியை சேர்த்துடக்கூடாது. இப்போ வந்து இந்த உளுந்தெல்லாம் மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இது வரைக்கும் தண்ணி சேர்க்கலை. சேர்த்த உளுந்தெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம வடித்து வச்ச தண்ணியிலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துடலாம். அப்பப்போ பக்கத்தில் இருந்து நம்ம தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அரைச்சிட்ருக்கும்போதே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம இஞ்சியை சேர்த்து நம்ம அரைச்சோம்னா இந்த மிளகு சீரக வடைக்கு அது நல்ல வாசனை கொடுக்கும். ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன், இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து மொத்தமாக ஊற்றிடாமல் தேவைப்படும் போது மட்டும் லைட்டாக தெளிச்சுட்டு நல்ல இந்த மாவு வந்து பந்து மாதிரி வர வரைக்கும் அரைச்சிக்கலாம். மாவை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மாவு கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிருக்கணுமான்னு பார்க்குறதுக்கு ஒரு மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டோம்னா மாவு வந்து மேலே மிதந்து வருது. இப்போது நம்ம கரெக்டாக மாவு அரைச்சிருக்கோன்னு அர்த்தம். இந்த மாவு கூட நாலு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு டீஸ்பூன் சீரகம் நல்லா க்ரஷ் பண்ணது, ஒரு டீஸ்பூன் மிளகும் க்ரஷ் பண்ணது, உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மிளகு சீரகம் மெதுவடை. சாதாரணமாக மெதுவடைக்கு வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம்லாம் சேர்ப்போம். அந்த மாதிரி இதில் எதுவுமே சேர்க்கலை. இது ஒரு வித்தியாசமான டேஸ்டில் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம மிளகு, சீரகம், இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கோம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஜீரணத்துக்கும் நல்லது. தீபாவளி அன்னைக்கு எண்ணெயில் செஞ்ச பலகாரம், நெய்யில் செஞ்ச பலகாரம்லாம் சாப்பிடுவோம். வடையும் செஞ்சு சாப்பிடுவோம். சாதாரணமாக உள்ள வடையை விட இந்த மாதிரி மிளகு சீரகம் சேர்த்து சாப்பிட்ற வடை வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. மாவு ரெடி ஆயிடுச்சு, இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கையை வந்து பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் வச்சு நனைச்சிக்கணும். இந்தளவு மாவு எடுத்துட்டு லைட்டாக இங்கே ஓட்ட போட்டுருங்க. பெருவிரலை வச்சு அதை மெதுவாக எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வோட தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை பிரட்டி விட்டுடலாம். வடையை தட்டி போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் வேகும். பிரட்டி போட்டுடலாம். இந்த சைடும் வந்து நல்லா கோல்டன் கலராக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடையை எடுத்துடலாம். நல்லா பிரட்டி பிரட்டி போட்டு நல்ல கோல்டன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப சுவையான மிளகு சீரக வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி வடையையும் போட்டு எடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.